வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன், சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும், சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான சுபகிருத ஆண்டு ஆவணி மாதம் 6ஆம் நாள். இன்று காலை 7:41 வரை மிருகசீரிடம் நட்சத்திரம். இதனதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறார். தொடர்ந்து இருப்பது திருவாதிரை நட்சத்திரம். இதனதிபதி ராகு பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 22/8/2022. இதன் உடல் எண் 4ஆக வருகிறது. இதனதிபதி ராகு பகவானாக இருக்கிறார். இதன் உயிரின் 9ஆக வருகிறது. இதனதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் திங்கட்கிழமை. இதனதிபதி சந்திர பகவானாக இருக்கிறார். இந்த சந்திர பகவானின் நாளில் ராகு பகவானின் இணைப்பு சரியில்லை. அனைவரும் அருகிலுள்ள சிவன் ஸ்தலம் சென்று சிவபெருமானை வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இன்று பிறக்கும் குழந்தைகள் மிதுன ராசியிலேயே ஜனிப்பார்கள். இன்று சந்திராஷ்டமம் என்ற நன்மை குறைவு விருட்சக ராசி நேயர்களுக்கு. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் அனுசம் மற்றும் கேட்டை. அனுசம் நட்சத்திரம் விருட்சக ராசி என்றால் நவகிரகத்தில் சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். கேட்டை நட்சத்திரம் விருட்சக ராசி என்றால் நவகிரகத்தில் புத பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து இன்று ஜோதிடத்தில் மந்திரமாயத்தை பற்றி அறிய முடியுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குதான். இது எப்படி அப்படின்னா, ராகு பகவான் தான் மந்திரமாயத்துக்கும் துணை புரிகிறவர். ராகு பகவானோட சேர்த்து லக்னத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னங்க மந்திரமாயம், இதெல்லாம் உண்மையா அப்படின்னா, பாம்பு சம்பந்தத்தில் தான் அதிகமான மந்திரமாயங்கள் உண்டுன்றாங்க. இது பார்த்திங்கன்னா சங்ககாலத்திலிருந்தே சொல்லப்படுது. சரி, வேதங்களில் அதர்வன வேதம் மந்திரமாயத்தை பற்றி தான் சொல்லுது. அவங்க என்ன நம்மளை குழப்பணும்னு ஏதாச்சும் உண்டா? இல்லை இல்லையா? அப்போ கண்டிப்பாக உண்டு. கேரளாவில் முக்கிய இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்கெல்லாம் என்ன வசதி என்ன வாய்ப்பு சாதாரணம் கிடையாது. பெரிய பெரிய விவிஐபிங்கெல்லாம் போய் விழுவுறாங்க. அப்போ அதுவும் உறுதிப்படுத்துது. கொல்லிமலை, கொல்லிமலைக்கு கீழே ஒரு கிராமம், இதுவும் பார்த்திங்கனாக்கா மந்திரமாயத்தை உட்படுத்தினது. இதில் என்னென்னா, மந்திரமாயம் எந்த நிலைமையும் கூட மாற்றி அமைக்க முடியுங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளது பார்த்தாக்கா, உனது ஜாதகத்தில் அதற்குண்டான வாய்ப்பு இருந்தால் நல்லதை அதாவது நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னாக்கா எவ்வளோ பெரிய ஆளுகிட்ட போனாலும் அது டெம்பரவரி தான். இதில் ஒரு வேதனை என்னென்னு கேட்டால், கொல்லிமலைக்கு கீழே இந்த கிராமம் பூராவுமே இதைத்தான் செய்கிறதா சொல்கிறாங்க. ஒருவர் மூலியமாக ஒரு ஆய்வு பண்ணப்போ அவங்க நல்லதை செய்கிறதே இல்லையா. அவர் கேட்டிருக்கார், என்னங்க நல்லதே செய்கிறது இல்லையே அப்படின்னா, நல்லது செய்கிறது அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம் அப்படின்றாங்க. அந்த நல்லதுலேயும் என்னென்னா நிவர்த்தி நல்லது. இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கார், அங்கே போய் இதை தீர்த்து கொடுங்க அப்படின்னா, இல்லைங்க வேண்டாம். ஏங்க, நீங்களே யாரோ ஒரு செஞ்ச மந்திரமாயத்தில் தான் இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு சரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு செய்கிறவங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் உடனடியாக அதை முறியடித்து கொடுத்துருவாங்க. அப்போ நான் செய்கிறது வேஸ்ட்டு, நீங்கள் நினச்சிக்குவீங்க நான் காசு வாங்கிட்டு ஏமாத்துட்டுவேன்னு. எதுக்கு இது? எப்படிங்க அதை முடியும் அப்படின்னா, பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து அபார்ஷன் ரத்தங்கள் வாங்கப்படுதான். அங்கே ஒரு சில பறவைகளை வசியப்படுத்தி அந்த ரத்தத்தை ரெண்டு சொட்டு அதில் என்னமோ சொல்லி விட்டால், சம்மந்தப்பட்ட வீட்டில் போய் விட்டால் அங்கே என்ன நல்லது இருந்தாலும் வெளியே போயிடுமா, தொடர்ந்து தீமைகள் தானாம். சரி, அவரே கேட்குறார், எல்லாம் மோசத்துக்குன்னா மோசத்துக்கு நாங்கள் கேரண்டி சொல்லி நாங்கள் இது பண்ணுறாங்க, நடக்கலைன்னா நீங்கள் பணத்தை வந்து வாங்கிட்டு போங்க, என்ன மோசம் செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்றாங்களாம். எதை வேணாலும் செய்ய ரெடி. இது பாவம் இல்லையா, தெரியுது பொழப்பு இதாக போயிடுச்சு, நாங்கள் தினசரி இதுக்காக ஒரு பூஜை பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்களாம்.
அப்போ என்னென்னா எப்படியோ போகுது. சரி, இந்த ராகு அப்படிங்கிறவர் வித நிலைமையை வச்சு சொல்லலாம். ஒருத்தர் மந்திர மாயத்துக்கு உட்படுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக முன்ஜென்மத்தில் மற்றவர்களை மந்திர மாயத்தின் மூலம் மோசம் செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் அதை தொட்டு வாழ்ந்தே தீரணும். நீங்கள் அதுலேயும் அந்த மந்திர மாயத்தில் நீங்கள் யாரையாச்சும் அதாவது அவங்க மீள முடியாத துன்பத்துக்கு நீங்கள் ஆட்படுத்தி இருந்தால் மீள முடியாத துன்பத்தை நீங்கள் பெற்றுதான் தீரணும். எந்த பெரிய மந்திரவாதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட முடியாது சரி பண்ணிக்க. கடவுளை கூட நீங்கள் அதுக்கு ஒன்றும் அணுகிற கிடைக்குமானா முடியாது. சரி, இப்போ ஒரு நடுத்தரம் அப்படின்னா அல்லது உங்கள் முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க ஏன்னா நீங்கள் என்ன மந்திரமாயம் செஞ்சுருக்கீங்களோ அதை அனுபவிக்க அதே மாதிரி சம்பந்தப்பட்ட இடத்துல தான் பிறப்பீங்க. அப்போ என்ன அவங்க முன்னோர்கள் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வேளை நிவர்த்தி கொடுக்க முடியும்னா கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் நாம் சொல்கிற கடவுள் அதாவது ஆக்ரோஷமான பெண் தெய்வங்கள் காளியம்மன் பத்ரகாளியம்மன் சப்த கன்னிகள் துர்கா இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா திடமாக வழிபாடு செய்தால் நீங்கள் செஞ்சதை நிவர்த்தி பண்ணிட்டு இங்கே போய் செஞ்சாக்கா வாய்ப்புகள் உண்டு. சரி, என்ன செஞ்சோன்னு தெரியல இருந்தாலும் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கும் இவங்களே தான் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமான பெண் தெய்வங்கள் அது பார்த்திங்கன்னா காளியம்மன் பத்ரகாளியம்மன் சொல்லுவாங்க. காளியம்மன் அல்லது துர்கா பட்டீஸ்வரத்தில் துர்க்கையம்மன்லாம் இதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேச்சேரி பத்ரகாளியம்மன் பார்த்திங்கன்னா நரசிம்மர் ஸ்ரீ முஷ்ணத்தில் பார்த்திங்கன்னா சப்த கன்னிகள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் கும்பிட்டா பார்த்திங்கன்னா போதுமான வரைக்கும் நன்மையை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருப்பினும் நீங்கள் சேர்ந்து ஒரு நடுத்தரமாக இருந்திருந்து நீங்கள் நடுத்தர இதுலேயே இருக்கிறீங்கன்னா இதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் பெருசாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னாக்கா எங்கே போனாலும் வாய்ப்பு இல்லை. அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து ரோஷோக்குரிய வைர வரியில் ஆடம்பரம் அதிகரிக்க அதிகரிக்க ஒழுக்கம் மறைய ஆரம்பிக்கிறது. சரியானதே, மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.